வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இந்த பொழுது இனிமையான ஒரு அருமையான ஒரு வெற்றிகரமான பொழுதாக அமையட்டும் இந்நாளில் நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து தொடங்கி எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போதுங்க சிவபெருமான் சிவன் கனவில் வந்தால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்றது சொல்ல போறாங்க சிவலிங்கம் கனவில் வந்தால் என்ன போ பலன் நட்ராஜர் சிலை கனவில் வந்தால் என்ன பலன் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றது கிளியரா சொல்றாங்க அதாவது கனவு அப்படின்றது வந்து பொதுவா நம்ம ஆழ் மனசுல நம்மளுக்கு உருவாகிற ஒரு பெரிய சக்தி அந்த ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு கனவாக வெளிப்படும் சில சமயம் நம்ம கனவு வந்து நல்லதா இருக்கும் சில சமயம் வந்து நம்ம கனவு வந்து கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தெளிவே இருக்காம இருக்கும் ஆனால் சில சமயம் நமது கனவில் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ கோவில் சார்ந்ததாகவோ கனவுகள் வந்துச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க குறிப்பா சிவபெருமான் அவர் தொடர்பான ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கனவில் பட்டுச்சு அப்படின்னா வந்து அதனால வாழ்வுல பெரிய மாற்றங்களை நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்கான அர்த்தம் சரி இந்த பதிவில் சிவா பெருமான் சிவலிங்கம் கனவுல வந்து என்ன பலன்றது கிளியரா பார்க்கலாங்க கனவில் சிவலிங்கம் வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்றாங்க சிவலிங்கம் வந்து உங்கள் கனவில் வராங்க அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்துள்ள ஏதோ ஒரு காரியம் நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்க புது வீடு கட்ட போகிறீங்க ஏதாச்சும் வந்து புதிய விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றியில் தான் முடியுங்க சிவலிங்கம் கனவில் வந்துடுச்சு அப்படின்னா வந்து ரெண்டாவது வந்து நீங்கள் சுயதொழில் சம்பந்தமான லோன் கேட்க போறீங்க யாருக்கு ஏதோ நிதி உதவிகள் கேட்க போறீங்க அப்படின்னா வந்து அந்த பணமும் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட உடனே கிடைக்கும் எந்த தடையும் இல்லாமல் வந்து உங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி சிவலிங்கம் கனவில் வருவது வெற்றியை குறிக்கும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு ஏதாச்சும் தடைகள் இருக்கு உங்களுக்கு கெட்ட நேரம் வந்து உங்களுக்கு தொடர்ந்துருச்சு உங்களுக்கு ஏதாச்சும் கெட்ட சக்திகள் வந்து உங்களுக்கு போகுது அப்படின்னா வந்து இது மாதிரி சிவலிங்கம் உங்க கனவுல வந்துருச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் விலகி உங்களுக்கு வந்து நல்ல நேரம் வந்து உண்டாகும் சிவலிங்கம் கனவில் வந்தால் தாங்க உங்களுக்கு பொருள் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் மொன்னா சேர்ந்து உங்களுக்கு கனவுல வந்தாங்க அப்படின்னா வந்து என்ன பொருள் அப்படின்றத சொல்றாங்க கண்டிப்பாங்க சிவலிங்கம் வந்தாவி அவ்வளவு பலன் அப்படின்னா வந்து சிவன் பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பல புதிய மாற்றங்கள் பல புதிய வாய்ப்புகள் நீங்க சந்திக்க போறீங்க உங்க வீடே ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்க போது உங்க வீடே வந்து மகிழ்ச்சியால ததும்ப போது அப்படின்றதுன்னு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் வெகு விரைவில் நீங்க நிறைய லாபம் பெற போறீங்க நீங்க தொழில் தொடர்ந்து நஷ்டமாவே இருக்கீங்க உங்களால எழுந்து நிற்க முடியாத அளவு தொழில் நஷ்டம் வட்டி கட்டிட்டே இருக்கீங்க உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு அப்படின்னா வந்து அதெல்லாம் இல்லாம நல்ல லாபம் கிடைக்க போகுது பண வரவு அதிகமாக போகுது அதே மாதிரி நல்ல பயணம் வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான பயணமாக அமைய போகுது உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அரிசியை வாங்க முடியல பருப்பு வாங்க முடியல உணவுக்கே பஞ்சமா இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சிவன் பார்வதி கனவுல வந்தாங்க அப்படின்னா வந்து உணவு வந்து பஞ்சமே இல்லாம நிறைவான உணவு பெறுவது மட்டுமே நீங்க அடுத்தவருக்கும் உணவு வந்து கொடுக்குற அளவு வந்து பெரிய விஷயங்கள் வந்து நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் வளம் நீங்க எந்த பொருள் தோல் தொத்தாலும் எந்த தொழிலில் போய் இறங்கினாலும் யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் கூட அவங்க தொழில் வந்து தொட்டதெல்லாம் தொடங்கும் அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குங்க ஸோ கண்டிப்பாக அங்கே சிவன் பார்வதி கனவில் வந்தாங்கன்னா இதற்கான அர்த்தம் சிவபெருமானும் திரிசூலம் வச்சிருக்காரு இல்லைங்களா அந்த திரிசூலம் கனவில் வந்தால் என்ன பொருள்ன்றது தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமான திரிசூலம் வந்து கனவில் வர்றது நல்ல அறிகுறி சரிங்களா திரிசூலத்தை கனவில் நீங்க பார்த்தா உங்களுடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால ஏதோ ஒரு விஷயத்த வந்து கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்றாரு ஏதாச்சும் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு தலைவலிய ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து அந்த பிரச்சனை வந்து விரைவில் சரியாக போகுது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறிங்க சிவபெருமான் திரிசூலம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நடராஜர் சிலை வந்து கனவில் வருந்துச்சு அப்படின்னா என்ன பலன் சொல்றாங்க சிவபெருமான நடராஜர் அப்படின்னு சொல்லுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் நடராஜர் சிலை வந்து கண்டிப்பா எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம் நடராஜர் சிலை வந்து உங்க கனவுல வருது அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அந்த பிரச்சனை வந்து விரைவில் சரியாக போகுது அது நிலம் தொடர்பாக இருக்கட்டும் ஏதாச்சும் கோட்ல வழக்கு தொடர்ந்து இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் மருத்துவமனையில ரொம்ப உடம்பு முடியாம சேர்த்துருக்கலாம் விரைவில் அதெல்லாம் சரியாயி நீங்க பெரிய ஒரு பம்பர் லக்குன்னு சொல்லுவாங்கல்ல பெரிய செல்வம் வந்து உங்க வீட்டில் அடைய போகிறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான அறிகுறிங்க நிச்சயமா இது மாதிரி சிவலிங்கமோ சிவபெருமானோ கனவில் வந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க நீங்கள் அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க கூடாது சரிங்களா தெரிவிக்காமல் எந்த ஒரு கனவும் வந்து வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா பழிச்சிடும் அந்த கனவு நீங்க பழிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியே சொல்லிடுங்க அந்த கனவு கண்டிப்பா உங்களுக்கு பழிக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா வெளியே சிவபெருமான் வந்து எனக்கு ஒரு முறை கனவில் வந்தாங்க அந்த கனவில் வந்த உடனே என் வீடு வந்து பன் மடங்கு பெருசாச்சு புதிய கடைகள்லாம் தொடங்கணும் குழந்தை வந்து நல்லபடியா எந்த ஒரு குறையெல்லாம் பிறந்தாங்க சோ சிவலிங்கம் சிவபெருமான் சிவரா நடராஜர் சிலை சிவன் பார்வதி இது மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு நல்ல ஒரு பலன்கள் வந்து உங்கள் விரைவாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் உங்களுக்கு கனவுல வந்தார் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க வந்து பயம் குள்ளா வேண்டாம் உங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க அதுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த தகவல்களோ இந்த பதிவுகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நான் போன்ற தெய்வீக தகவல்கள் ஆரோக்கிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக உங்களை வந்து வந்தடையும் சரி கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க